ஐபிஎல் 16வது சீசனில் சிஎஸ்கே அணி விளையாடிய 2 போட்டிகளில் ஒரு வெற்றி மற்றும் ஒரு தோல்வியை தழுவியிருக்கிறது. சிஎஸ்கே அணியின் பேட்டிங் பலமாகவும் காணப்படுகிறது. இதேபோன்று மொயின் அலியும் சிவம் தூபேவும் பேட்டிங்கில் கூடுதல் பலத்தை சேர்க்கிறார்கள். ஜடேஜா மற்றும் பென்ஸ்டோக் இன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் இது நெடுந்தொடர் என்பதால் அவர்கள் ஃபார்முக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சிஎஸ்கே அணியின் பெரிய பிரச்சனையாக இருப்பது வேகப்பந்து வீச்சுதான். வெளிநாட்டில் இருந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் பெரிய அளவில் யாரும் இல்லை. அதே போல இதனால் சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சில் அதிக ரன்களை விட்டு கொடுத்தும் வருகிறது. இதனை தீர்க்க வேண்டுமென்றால் வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் வருவதுதான் ஒரே வழி என்று கிரிக்கெட் விமர்சகர்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் அனைவரும் எதிர்பார்த்த செய்தி ஒன்று தற்போது சிஎஸ்கே அணிக்கு கிடைத்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் வேகப்பந்து வீச்சாளரான சிசாண்டா மகலா அவர்கள் இந்தியா திரும்பியுள்ளார். சிசாண்டா மகலா அவர்கள் ரன்களை கொஞ்சம் விட்டு கொடுத்தாலும் விக்கெட்டுகளை வீழ்த்துவதில் வல்லவர். இதேபோன்று பேட்டிங்கிலும் அதிரடியாக விளையாடக்கூடியவர். சிசாந்தா மகலா அவர்கள் கடைசியாக விளையாடிய ஒருநாள் போட்டியில் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். கடைசியாக விளையாடிய 4 சர்வதேச போட்டிகளில் சிசாந்தா மகலா அவர்கள் 11 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அசத்தியுள்ளார். நடந்து முடிந்த தென்னாப்பிரிக்க T20 லீக் தொடரிலும் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் பட்டியலில் 5வது இடத்தையும் பிடித்துள்ளார். சிசாந்தா மகலாவின் வருகை சென்னை அணியின் பலத்தை கூட்டியிருக்கிறது. அதே போல மும்பை வந்துள்ள சிசாந்தா மஹ்லா அவர்கள் தற்போது பயிற்சி போட்டிகளிலும் விளையாடி வருகிறார். நாளைய போட்டியில் இவர் களமிறங்குவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. அதன்படி சிஎஸ்கே அணியின் நாடும் லவனில் டெவான் கான்வே, ருத்ராஜ், மொயின் அலி, பென்ஸ்டோ, கம்பத்தி ராயுடு, ஜடேஜா, தோனி, சிவம் தூவே, சிசாந்தா மஹலா, தீபக் சஹார், ராஜவர்தன் ஆகியோர் இடம்பெற வாய்ப்பு உள்ளது. அதே போல இம்பாக்ட் வீரராக தூசர் தேஸ்பாண்டாவே இந்த முறையின் அதிகளவில் பயன்படுத்த வாய்ப்புள்ளது.